அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் காஞ்சிபுரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஐயங்கார்குளம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆஞ்சநேயர் கோவிலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிறோம். மிகவும் பழமை வாய்ந்த சிதலமடைந்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கு பக்கத்தில் பூமிக்கு அடியில் நடவாவி கிணறு அப்படின்னு ஒரு கிணறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிணற்றில் சித்திரா பௌர்ணமி என்று திருவிழா நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் குளக்கரையில் தான் இந்த கோவில் அமைந்திருக்கு. 130 ஏக்கரில் மிகப்பெரிய ஏரி குளமாக காட்சி தருது. மிகப்பெரிய இந்த கோவிலில் ஆஞ்சநேய பெருமான் மூலவராக காட்சி தராரு. மிகவும் சிறப்பு வாய்ந்த மிக பழமையான கோவில், விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். இந்த கோவிலை தான் இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஆஞ்சநேயருக்காக தனி சன்னதி அமைக்கப்பட்ட மிகப்பெரிய கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் விஜயநகர மன்னர்களுக்கு அமைக்கப்பட்ட கோவில். இந்த கோவில் காஞ்சிபுரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. காஞ்சிபுரத்திலிருந்து இந்த கோவில் வர்றதுக்கு ஷேர் ஆட்டோ வசதிகளும் இருக்குது, பஸ் வசதிகளும் இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரோட்டு ஓரத்தில் தான் அமைந்திருக்கு. இங்கே ஆஞ்சநேயர் சஞ்சீவிராயர் என்று அழைக்கப்படுறாரு. சஞ்சீவிராயர் திருக்கோயில் ஐயங்கார்குளம் மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் பக்தர்கள் அதிக அளவு இந்த கோவிலை வந்து போகிறாங்க. வரலாற்று மாணவர்களும் தொல்பொருள் ஆய்வுத்துறையினரும் வெளிநாட்டு பயணிகளும் இந்த கோவிலை மறக்காமல் வந்து தரிசனம் செஞ்சுட்டு தான் போகிறாங்க. அந்த அளவுக்கு இந்த கோவில் வரலாற்று பொக்கிஷம் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தெற்கு முகமாக மிக உயர்ந்த தூண்களை கொண்ட மண்டபம் காட்சி தருது. இங்கே பாருங்கள், வாசப்படியில் ஒரு ஆஞ்சநேயர் நின்றுட்டுருக்காரு. இதே மாதிரி தான் கோவில் உள்ளவும் ஆஞ்சநேயர் காணப்படுறதா சொல்கிறாங்க. கோவில் ஒன்றும் அவ்வளோ வந்தோடனே பாருங்கள், மிக பழமையான சிதலமடைந்த கோபுரங்கள் தான் நம்ம கண்ணுக்கு நிறையவே தெரியுது. கோவிலுக்கு உட்புறமோ வெளிப்புறமோ 4 திசைகளிலும் மிக உயர்ந்த தூண்களை கொண்ட கோபுரங்கள் தான் நமக்கு காணப்படுது. வலது பக்கத்தில் தசாவதார சிற்பங்கள் உடைய ஒரு மண்டபம் காணப்படுது. இதெல்லாம் சிதைந்து போய் தான் காணப்படுது. பாருங்கள், இது வந்து நம்ம தெற்கு முகமாக இருக்கக்கூடிய நுழைவாயில் தான் நம்ம நின்றுட்டு பார்த்துட்ருக்கோம். இந்த கோவில் முழுவதும் கருங்கற்களை கொண்டு கட்டியிருக்காங்க. ஆனால் கோவிலுக்கு மேலே செங்கற்களை கொண்டு தான் சிற்ப வலைபாடுகள் செஞ்சுருக்காங்க. இந்த செங்கற்கள் சிற்பம் மட்டும்தான் இங்கே வந்து சிதைந்து காணப்படுது. மற்ற வகையில் கோவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து பார்க்கறது பாருங்கள், கோவிலுடைய முழு அமைப்பு நல்லாவே தெரியுது. பாருங்கள், இந்த கோவில் ஸ்தல வரலாறு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தின் யுத்தகாண்டத்தின் போது சஞ்சீவி மலையை தூக்கி சென்ற ஆஞ்சநேயர் சற்று இங்கே இலைப்பாரி சென்றதாக கூறப்படுது. அதனால் இந்த இடத்துக்கு ஆஞ்சநேயர் இலைப்பாரி சென்ற இடம் அப்படின்னு சொல்லப்படுது. வரவங்களுக்கு மன சோர்வு நீங்கி மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய தூண்களை கொண்ட மண்டபம் ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், வடக்கு முகமாக இருக்கக்கூடிய ராஜகோபுரம் இது. சிதைந்த நிலையில் இந்த அம்மன் சிற்பம் இங்கே கீழே கிடச்சிது, அதை இங்கே வச்சு வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சஞ்சீவிராயர் என்ற திருநாமத்தோடு ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் அயோத்தியை பார்த்தவாறு காட்சி தரதா சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஆஞ்சநேயர் கோவில் இது. உள்ள தான் ஆஞ்சநேயர் சஞ்சீவிராயராக காட்சி தராரு. இங்கே ஆஞ்சநேயர் தனி சன்னதியில் கருவறையில் காட்சி தராரு. கருவறையை சுற்றி ஒரு தனி வழி ஒன்று வச்சுருக்காங்க. அது உள்ளுக்குள்ளவே சாமியை சுற்றி வரா மாதிரி ஒரு அமைப்போடு காணப்படுது. பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு பக்தர் இந்த கோவிலுக்கு ராமர் லக்ஷ்மணன் சீதாதேவி சிற்பங்களை வந்து காணிக்கையாக கொடுத்துருக்காரு. இங்கே மூலவராக ஆஞ்சநேயர் இருப்பதனால ஆஞ்சநேயரின் முக்கியத்துவம் கருதி அந்த சிற்பங்களை வந்து பிரதிஷ்டை செய்யாமல் தனி அறையில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ரீ சஞ்சீவிராயர் திருக்கோவில். ஆஞ்சநேயர் பிறந்த மூல நட்சத்திரத்தன்று ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயருக்கு இங்கே சிறப்பு திருமஞ்சனம் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நின்ற கோலத்தில் ராமரும் இன்னொரு பக்கத்தில் பெருமாளும் காட்சி தராரு. பாருங்கள், மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தன்று அனுமன் ஜெயந்தி மிக விமரிசையாக கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வெளியே நடவாவி கிணறு ஒன்று இருக்குது. அது பூமிக்கு அடியில் மண்டபத்துடன் கூடிய ஒரு கிணறு அது இருக்குது. பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் பல சுரங்கப்பாதைகள், நிறைய கல்வெட்டுகள், சிற்ப வேலைப்பாடுகள், இரகசிய அறைகள், பற்றாத கிணறு அப்படின்ட்டு பல மர்மங்கள் நிறைந்த அந்த கிணறு பற்றி வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த நடவாவி கிணறு பற்றி வீடியோ லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், வடக்கு முகமாக ஆஞ்சநேயர் இருப்பது போன்றே இங்கே பாருங்கள், வடக்கு பக்கம் நோக்கி கருடாழ்வார் காட்சி தராரு. நின்ற அளவில் இங்கே பெரிய கருடாழ்வார் சிலை பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய கருடாழ்வாரும் மூலவராக காட்சி தரக்கூடிய ஆஞ்சநேயரும் ஒரே நேர் எதிரில் இருக்கா போல தான் இருக்காங்க. பாருங்கள், காஞ்சிபுரத்திலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கோவில் ஐயங்கார்குளம் என்ற ஊரில் அமைந்திருக்கு. இந்த கோவிலுக்காக ஒரு ஐயங்கார் பெரிய குளம் ஏரி போன்று வெட்டியிருக்காரு. அதுவே இந்த ஊருக்கும் அடையாளமாக இருந்திருக்கு. அதனால் இந்த ஊருக்கு பெயர் காரணமாக ஐயங்கார்குளம் என்று அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலின் வடக்கு பக்கத்தில் தான் அந்த ஏரி போன்ற குளம் இருக்குது. ஆஞ்சநேயருக்கு எதிரில் இருக்கக்கூடிய வடக்கு கோபுர வாசலை திறந்தோம் அப்படின்னா அந்த குளம் மிக பிரமாண்டமாக தெரியும். இல்லைனா கோவிலை சுற்றி தான் வெளியே போய் பார்க்கணும்.
காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் அங்கிருந்து இங்கு சித்ரா பௌர்ணமி அன்று நடவாவி கிணறுல வந்து சிறப்பு திருமஞ்சனம் நடைபெறுது. அதுவே இந்த கோவிலுக்கு விழாக்காலமாக கொண்டாடப்படுது. சித்ரா பௌர்ணமி அன்று இந்த கோவிலில் மிக அதிக அளவில் மக்கள் வந்து போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய குளத்தை போய் சுற்றி பார்க்கலாம். மிக பழமையான கோவில், சிதிலமடைந்த காணப்படுது. இன்னும் இந்த கோவிலுக்கு பராமரிப்பு பணிகள் நிறையவே தேவைப்படுது. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஒரு பக்தராக ஒரு ஐயங்கார் உருவாக்கிய குளம். சிறப்பு வாய்ந்த இந்த குளம் உருவாக்கியதுனால இந்த ஊருக்கு ஐயங்கார் குளம் என்று பெயர் வந்திருக்கு. ஏரி போன்று காணப்படக்கூடிய இந்த குளம் பார்த்தீங்கன்னாக்க 130 ஏக்கர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தின் பெரிய கதவு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கோவிலின் முன்பக்கமும் பின்பக்கமும் அதிக அளவில் தூண்களை கொண்ட மண்டபம் காணப்படுது. இந்த கோவில் அமைப்பே மிகவும் வித்தியாசமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. படிக்கட்டுகள் பாருங்கள், நீள்வட்ட பாதையில் அமைந்த படிக்கட்டுகள் இந்த கோவிலுக்கு அழகு சேர்க்குது. மிக சிறப்பான ஒரு கோவில். வெளிநாட்டு பயணிகள் இந்த கட்டிட வேலைப்பாடுகளை பார்ப்பதற்காகவும் பல அற்புதம் நிறைந்த இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பார்ப்பதற்காகவும் இந்த கோவிலுக்கு வெளிநாட்டு பயணிகளும் கல்லூரியில் வரலாற்று படிக்கக்கூடிய மாணவர்களும் இங்கே வந்து போகிறாங்க. பாருங்க, இதுதான் கோவிலின் வெளிப்புற தோற்றம். மிக பழமையான கோவில். இது மாதிரி மிக உயர்ந்த தூண்களை கொண்ட கோபுரம் 4 பக்கமும் 4 திசைகளிலும் உள்புறமும் வெளிப்புறமும் காணப்படுது. இங்கு ஆஞ்சநேயர் நோய்களை தீர்க்கக்கூடிய சஞ்சீவிராயராக காட்சி தரதா சொல்கிறாங்க. இடைவிடாது எந்த நேரமும் ராமரின் பெயரை உச்சரிக்கக்கூடிய ஆஞ்சநேயரை இந்த இடத்துல வணங்கும் பொழுது ராமரின் பாதம் பணிந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமபிரான தரிசனம் செய்த பலன் இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் நடை திறப்பு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணியிலிருந்து 12:30 வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும். மாலையில் 4:30 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும். ஸ்ரீ சஞ்சீவிராயர் திருக்கோயில் ஐயங்கார்குளம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் இருகரம் கூப்பியவாறு காட்சி தராரு. இந்த கோவிலுடைய லொக்கேஷன் மேப் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் தகவல்கள் தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அற்புதங்கள் நிறைந்த பல கோவில்களை தரிசனம் செய்ய நம்ம சேனலில் ஆலய தரிசனம் என்ற பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோ இருக்குது பாருங்கள். முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை பின்தொடர்ந்து பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரின் தரிசனம் நமக்கு ரொம்ப அற்புதமாக கிடைச்சிது. மீண்டும் வேறு ஒரு கோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.